அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாதுஹு. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டமாக. புதுச்சேரி மக்கள் நலப்பேரவை குடும்பத்திலிருந்து இந்த சகோதரிக்கு உதவி கேட்டு வந்த வகையில் குவைத் நாட்டில் உள்ள இந்திய தூதரகத்தின் தமிழ் மக்கள் பிரதிநிதி முகமது அலி ரசாதி அவங்களுடைய உறுதுணை மூலம் இந்த சகோதரியை தற்போது நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறதுக்கான அனைத்து விதமான வேலைகளையும் முடிஞ்சு தற்போது நாட்டுக்கு செல்கிறாங்க. இன்றைக்கான பதிவு நாள் 4/5/2019. எல்லாமில்லா இறைவனர்களால் இந்த வேலையை நிறைவாக செஞ்சு முடிச்சா சென்ற சந்தோஷமான செய்தியை சொல்லிக்கொள்கிறேன். எப்படிப்பட்ட கஷ்டத்துக்கு வந்தாங்க, தற்போது எப்படி நல்லபடியாக போகிறாங்க, இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு இருந்துச்சு என்ற தகவல் எல்லாம் கேட்டுக்கலாம். சொல்லுமா, அவன் பேர் என்னம்மா? என் பேர் ஜாக்லின். இந்தியாவிலேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து வந்திருக்கேன். எனக்கு இங்கே வந்து எந்த ஒரு தொந்தரவும் இல்லை, நல்ல பாதுகாப்போடு இருந்து என்னை நல்ல மாதிரியே என்னோட நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. குவைத்து வீட்டை எந்தளவு கஷ்டப்பட்டீங்க? குவைத்து வீட்டை நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்னை ரொம்ப அடித்து துன்புறுத்தினாங்க. நான் ஒரு ஏஜென்ட் மூலயமா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். அந்த ஆளால் என்னையும் கஷ்டப்படுத்தி என்னையும் கஷ்டப்படுத்தி ரொம்ப வேதனைக்கு உள்ளாக்கி விட்டார். பத்தாத்து காசு ஒரு லட்சம் பணமும் கொடுத்து அவர்கிட்ட, பத்தாத்துக்கு இன்னமும் பணம் கேட்டு எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர், எங்கள் அண்ணனை, எங்கள் தங்கச்சியை எல்லாருமே மிரட்டினார் அவர். அதுக்கப்புறம் நான் வந்து ஓகேம்மா, நன்றி. சகோதரியை நல்லபடியாக தற்போது தாயகம் அனுப்பிக்கிறேன் என்ற தகவலை சொல்லிக்கிறேன். இதுக்கான அனைத்து விதமான வேலையும் பார்த்தவர் இந்திய தூதரகத்தில் வேலை பார்க்கக்கூடிய மிஸ்டர் முகமது அலி ரசாதி மூலமே அவங்க என்பதை தினத்தில் குறிப்பாக சொல்லிக் கொள்கிறேன். எல்லா பக்கமும் இறைவனுக்கு.